அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாகவும் மகிழ்ச்சியும் நல்ல மாற்றங்களும் நிகழும் நாளாக அமையட்டும். வாங்க இப்போ நம்ம பத்மாயம் முருகன் சேனலுக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம சேனலில் அதிக மருத்துவ குணம் கொண்ட ஒரு பூவை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அந்த பூ என்னென்னா முருங்கைப்பூ தாங்க. சாதாரணமாக நம்ம முருங்கைக்கீரையை வாங்கி சமைச்சு சாப்பிட்ருப்போம். அதே மாதிரி இந்த பூவை வந்து நம்ம அவ்வளவு சமைச்சு சாப்பிட்ருக்க மாட்டோம். ஆனால் அதில் பலவிதமான நோய்களை குணமாக்கக்கூடிய மருத்துவ தன்மை உள்ளதாக இந்த பூவை சொல்கிறாங்க. முருங்கை மரத்தில் காணப்படக்கூடிய இலை, தண்டு, வேர், பட்டை அனைத்துமே மருத்துவ குணங்கள் நிறைந்ததாக சொல்கிறாங்க. தினமும் உணவில் சேர்க்கும்போது கீரை, காய்ப்பூ மூலம் உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் இதில் வந்து கிடைக்குது. முருங்கைப்பூவுடன் பசும்பால் சேர்த்து நன்னாக காய்ச்சி காலை மாலை என இரு வேளையும் அருந்தி வந்தால் கண்களின் ஈரப்பசை அதிகரித்து கண் பார்வை கோளாறுகள் நீங்கும். அதே மாதிரி முருங்கைப்பூவை நிழலில் உலர்த்தி காய வைத்து பொடி செய்து தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் வெள்ளெழுத்து மாறும், கண்ணில் ஏற்படும் வெண்படலமும் மாறும் அப்படின்றாங்க. ஞாபக மருதியை போக்கி நினைவாற்றலை தூண்டும் சக்தி முருங்கைப்பூவிற்கு உண்டு. முருங்கைப்பூவை அரைத்து பாலில் கலந்து கொதிக்க வைத்து அதனுடன் பனங்கற்கண்டு சேர்த்து காலை மாலை இரு வேளையும் அருந்தி வந்தால் நினைவாற்றல் அதிகரிக்குமா. அதிக வேலைப்பழு மன அழுத்தம் காரணமாக சிலருக்கு நரம்புகள் செயலிலிருந்து நரம்பு தளர்ச்சி உண்டாகும். முருங்கைப்பூவை கஷாயம் செய்து வாரம் இருமுறை அருந்தி வந்தால் நரம்பு தளர்ச்சி நீங்கும். முருங்கைப்பூவை நிழலில் உலர்த்தி பொடி செய்து காலையில் கஷாயம் செய்து அதனுடன் பனைவெல்லம் கலந்து அருந்தி வந்தால் உடல் வலுவடைவதுடன் நரம்புகள் புத்துணர்வு பெறும். இப்பெல்லாம் 40-50 வயசுக்கு மேல் உள்ளவங்களை பார்த்தோம்னா எனக்கு சுகர் இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சுகர் இருக்கிறவங்க முருங்கைப்பூவை அடிக்கடி உணவில் சேர்த்து கொண்டால் நீரிழிவு நோயால் ஏற்படும் பாதிப்புகள் வந்து நீங்கும் அப்படின்றாங்க. ஒரு சிலருடைய உடம்பை தொட்டு பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் காய்ச்சடிக்கிற மாதிரி ஒரே ஹீட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு கைப்பிடி அளவு முருங்கைப்பூக்களை எடுத்து அதில் 2 தேக்கரண்டி அளவு பசுனை விட்டு வதக்கி 1 டம்ளர் தண்ணீர் ஊற்றி நன்றாக கொதிக்க வைத்து வடிகட்டி தேவையான அளவு சர்க்கரை சேர்த்து காலையில் மட்டும் குடித்து வந்தால் 1 வாரத்திலேயே உடல் சூடு தணியும். அதே மாதிரி முருங்கைப்பூ பிரண்டை பொடியாக நறுக்கப்பட்ட தேங்காய் 3 கைப்பிடி அளவு எடுத்து இந்த 3 ஆவியில் வேக வச்சு அம்மியில் வைத்து நசுக்கி பிழிஞ்சு சாறு எடுத்து குடித்து வந்தோம்னா வயிற்று வலி போயிடும் அப்படின்றாங்க. முருங்கைப்பூவை அரைத்து வீக்கங்கள் மீது பற்று போட்டால் வீக்கத்தை கட்டுப்படுத்தும். ஆஸ்துமாவால் பாதிக்கப்பட்டவர்கள் முருங்கைப்பூவை மென்று சாப்பிடுவது நல்லது. இத்துடன் இந்த வீடியோவை நிறைவு செய்து அடுத்த வீடியோவில் வேறு ஒரு நல்ல தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.